வெப்டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஒருத்தர் செவ்வாய் கிரகத்துல மரம் நட்டா வளருமா வளராதா அப்படின்னு கேட்டிருக்காரு. மரம் நடுறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம பூமியில சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா செவ்வாய் கிரகத்துல மரம் வளரணும் அப்படின்னா நிறைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண போற கண்டிஷன்ஸ் என்ன, செவ்வாய் கிரகத்துல மரம் வளருமா வளராதா, விஞ்ஞானிகள் இதை பத்தி என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் டீட்டெயில்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், லைட். நம்ம பூமியில் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் மரங்களால் ஒளிச்சேர்க்கை பண்ணப்பட்டு அதால் உணவுகளை தயாரித்து அதுக்குள்ளே உயிர்கள் வாழ முடியும். ஆனால் அந்த மாதிரி செவ்வாய் கிரகத்தில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அங்கே சூரிய வெளிச்சம் நம்ம பூமியில் கிடைக்கிறத விட பாதி அளவில் தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான காலநிலையை ஒத்து இருக்கா பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது. அது மைனஸ் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கடும் குளிரில் இருக்கிறதுனால ஒளி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். சோ அதுக்கு தேவையான ஒளி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படுது. சோ இது வந்து சூரிய வெளிச்சம் இல்லாம ஆர்டிபிஷியலாவும் ரெடி பண்ண முடியும். சோ அப்படி ரெடி பண்ணி லைட்டை வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணதாவே நம்ம வெச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், சாயில். இந்த சாயில் என்னடா பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமியில நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உதாரணமா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். சோ இதெல்லாம் செவ்வாய் கிரகத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சோ அதுக்கு நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற சாயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றியாகணும். ஸோ சாயிலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. மூணாவது, நைட்ரஜன் தனியாக ஒரு பிரச்சனையாக சொல்லலாம். ஏன்னா நைட்ரஜன் நம்ம ஏரில் 79% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நைட்ரஜன் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிக அளவில் நைட்ரஜன் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம யூரியா அப்படின்ற ஒரு உரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் கொட்டுறோம். ஸோ அந்த மாதிரி செவ்வாய் கிரகத்தில் நைட்ரஜன் அப்படின்ற ஒன்று இருக்கான்னு பார்த்திங்கன்னா மிக 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 ரேர் எலமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நைட்ரஜனையும் நம்ம ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக தான் கொடுத்தாகணும். நாலாவது விஷயம், ஹீட் அண்ட் வாட்டர். என்னதான் நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்டை வச்சு லைட்டை வந்து கொண்டு வந்தாலுமே ஹீட்டை கொண்டு வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கஷ்டம் தான். ஏன்னா ஹீட் அப்படின்றது ஒன்று ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வருது. ஸோ அந்த சோர்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுத்தாகணும். அதே மாதிரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது. ஒரு மரம் வளரணும் அப்படின்னா நிச்சயம் தண்ணீர் மிக முக்கியமான ஒன்று. தண்ணீர் வந்து செவ்வாய் கிரகத்தில் வெறும் பனிக்கட்டி வடிவில் மட்டும்தான் இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் துருவ பகுதியில். ஸோ அந்த இடத்துல என்ன தான் நம்ம ஹீட் ஜென்ரேட்டர்லாம் வச்சு நம்ம பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கிடைச்சிரும், ஆனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவில் ஆகிடும். இதனால் ஹீட்டும் பிரச்சனையாக இருக்குது, வாட்டரும் பிரச்சனையாக இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸான வாட்டர் சாலிட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை உருக்க சொல்லியும் பிரச்சனை ஏற்படுது. அஞ்சாவது கண்டிஷன் என்னென்னா அதர் கெமிக்கல்ஸ். நம்ம பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், யூரியா மாதிரியான சில எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லேயும் மண்ணிலையும் இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் செவ்வாய் கிரகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் சில அதில் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால மரங்கள் வளருமா அப்படின்னு கேட்டால் சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட், அதாவது சன்னுக்காக ஒரு லைட்டை வந்து ரெடி பண்ணிடணும், அது மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஹீட் ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிடணும். ஸோ ஹீட் ஜென்ரேட்டர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே இருக்கிற பனிக்கட்டியை நம்மளால் உருக்கி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு தேவையான ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூமியில் வந்து இப்போ பயிருக்கு போடுற யூரியா, பொட்டாஷ், டிஏபி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த எக்யூப்மெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணால் 99% இது ஃபுல்லாக கெமிக்கல் மேடு சப்ஸ்டன்ஸாக தான் இருக்கும். இப்படி கெமிக்கல் மேடு சப்ஸ்டன்ஸில் உற்பத்தி பண்ண பொருளை ஆஸ்ட்ரோனட் சாப்பிட்டா செவ்வாய் கிரகத்தை உடல்நிலை மோசமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அங்கே போவாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். போகிறவங்க ஆஸ்ட்ரோனட்ஸ், விஞ்ஞானம் செய்யறதுக்காக மட்டும்தான் போவாங்க. அப்படி போகிற விஞ்ஞானிகளோட உடல்நிலை மோசம் அடைஞ்சு செத்து போயிட்டாங்கன்னா நிச்சயம் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்கள நம்பி தான் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். எக்கச்சக்கமான விஞ்ஞானிகளோட உழைப்புகள் வேஸ்ட்டாக போயிடும். உயிரை பணைய வச்சு போன அந்த விஞ்ஞானியோட உயிரும் போயிடும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும்
இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னா மிகப்பெரிய சவால்கள் நம்ம கண்ணெதிரில் இருக்கு. இயற்கையாக வளருமானு பார்த்தீங்கன்னா 99% வாய்ப்பு இல்லை. இப்படி ஆர்டிஃபிஷியலாக நம்ம விவசாயம் பண்ணணும், மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்னென்னா வெங்காயம், பொட்டேட்டோ, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் விளையிற மாதிரி அங்கே விளை வைக்கிறதுக்கான சூழ்நிலையை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் செவ்வாய் கிரகத்தில் ஒரு மரம் நடணும், ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய சவால் நம்ம கண்ணெதிரில் இருக்கு. அந்த சவால்களை எல்லாம் கடந்து போனால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளால் அங்க ஒரு இடத்துல விவசாயம் அப்படின்றத ஒன்று பண்ண முடியும். நான் ஏற்கனவே செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பத்தி டீடைலா ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ அதை செக் பண்ணி பாருங்க. சோ அந்த பிரச்சனை எல்லாம் கடந்து செவ்வாய் கிரகத்துல தரையிறங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு. சோ அதை பத்தியும் தனியா வீடியோ பண்ணியிருக்கேன். சோ இது எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் நமக்கு விவசாயம் அப்படின்ற ஒன்று தேவைப்படும். சோ அந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி எடுத்து சொல்லியிருக்கேன். நம்ம பூமியில மட்டும்தான் விவசாயமும் மரங்களும் நட முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மற்ற கிரகத்துக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா நம்ம இறந்துதான் போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெப்டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம சீக்கிரமா செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு மரங்களை நடலாம். இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.